மனைவிக்கு இடம் கொடுத்தவர் சிவபெருமான். நாரியிட பாகருக்கு நஞ்சடித்த பாவி என்று வாரியிடம் புகுதா வைகையே, வாரி இடத்தும் வலத்தும் இருபுறத்தும் பாய்ந்து நடத்தும் தமிழ்பாண்டி நாடு அப்படின்னு அந்த வைகை வைகையாத்து மண்ணில் நிறுத்தி அடின்ட்டான். அடி சபையான அடி, நேற்றுக்கு மந்திரி இன்னைக்கு அடி. அதானுங்க கடவுள் திருவுள்ளம், ரெண்டிலையும் மனசு ஒன்றாத்தான் இருக்கு. அதாவது மந்திரியா இருந்த பொழுது ஆட்டங்கட்டவும் இல்லை, அடி வாங்குற பொழுது கவலைப்படவும் இல்லை, எல்லாம் அவன் கொடுத்தது. நினைத்தது எப்படி அப்படி அருளுதல் நீதம், அடித்தாலும் நீயே அணைத்தாலும் நீயே, பிடித்தேன் உன் பொற்பாத பேரு. பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே, பற்று நான் மற்றிலேன் கண்டாய். அப்பா எனக்கு எல்லாம் நீனா, உன்பற்றொழிய ஒருபற்றும் கிடையாது. சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசேன், திருப்பெருந்துரை உரை சிவனே, ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன். ஆண்டனி அருள் இல்லையானால், ஆட்கொண்டனி இப்பொழுது போய்விட்டால் நான் யார்கிட்ட போய் சொல்றது. வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயேன். எம்பெருமானை என்னை எப்படியாவது அழைத்து கொண்டு செல். அழுதார் அரட்டினார். அந்த ஓரத்தில் ஒரு கிழவி உட்கார்ந்திருக்கிறார், அவளுக்கு வந்தின்னு பேர். மாணிக்கவாசகரால் பாடப்பட்டவள் வந்தி, சும்மா இல்லை. மாணிக்கவாசகருடைய நாக்கு கண்ணப்பற பாடும், பெருமானை பாடும், வந்திய பாடிட்டு. வைகை ஆற்றில் வெள்ளம் வந்தது, வெள்ளத்துக்கு எல்லாரும் அடைக்கணும், ஆளாளுக்கு ஒவ்வொரு பகுதி. வந்து கிழவியின் பகுதி அடைக்க ஆள் கிடையாது. சொக்கலிங்க பெருமானை நோக்கி கும்பிட்டாள், எம்பெருமானே எனக்கு துணையாயிருக்க வேண்டும். பக்கத்துணை இருப்பான் சொக்கலிங்க பெருமான். அங்கிருந்து ஒரு கூடையை தலையில கவுத்துக்கிட்டு வந்தார். கூட சந்தோஷப்பட்டது. ஏன், அடியும் முடியும் காண மாட்டாமல் பிரம்மாவும் திருமாலும் தோற்று போனார்கள். இப்பொழுது கூடைய தலையில் வச்சதுனாலே நான் பெருமானுடைய திருமுடியை பார்த்து விட்டேன் என்று அந்த கூடைக்கு சந்தோஷம் வந்துச்சு. தலையில் வச்சார், வந்து நிற்கிறார். கூலி கொடுத்தனை வேலை கொள்வார் உண்டோ, வேடிக்கையை பார்த்தீங்களா, வேலையை வாங்கிக்கிட்டு கூலி கொடுக்கப்படாதான், கூலியை கொடுத்துட்டு தான் வேலையை வாங்கணுமாம். அட்வான்ஸ் பேமெண்ட், ப்ரீபெய்டு. இந்த காமர்ஸ் படித்த பாவம் விடமாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன், 42 வருஷம் காமர்ஸுக்கு வாழ்க்கப்பட்டனா, அது விடமாட்டேங்குது, வேற ஒன்றும் கிடையாது. முன்னால் கூட கூலி கொடுத்தனை வேலை கொள்வார் உண்டோ, என்ன கூலி, அன்பு கூலி கொடுத்தா அவங்க வீட்டில் வேலை செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறான். நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. தொழுது வழிபடும் அடியன் காவல்கார பெருமாளே என்றார் நம்முடைய அருணகிரிநாத சுவாமி. தொழுது வழிபட்டால் உங்கள் வீட்டு காவலுக்கு வந்து நிற்கிறானா. கூலி கொடுத்தனை வேலை கொள்வார் உண்டோ. வந்து கிழவி பார்த்தா, அப்பா இங்கே வா, என் பங்கு கொஞ்சம் அடைச்சி கொடுக்குறியா. பாட்டி என்ன கூலி கொடுப்பேன். அப்பா இந்த புட்டுத்தான்ப்பா இருக்கு, வேறு பாட்டி ஒன்று செய், நான் எல்லாருக்கும் வாழ வைக்கிறவன், வேறு யாருங்க அவனை விட்டா வாழ வைக்கிறதுக்கு. அதனால் ஒன்று செய் பாட்டி, உதிராத பிட்டையெல்லாம் விற்றுவிடு, உதிர்ந்த பிட்டை எனக்கு கொடு. சரி, அக்ரீட், ஒப்புக்கொள்ளப்பட்டது. எடுத்தா எல்லா புட்டும் உதிர்ந்து போச்சு. புட்டுக்கு தெரியுது, உதிராமல் இருந்தால் எவன் வயிற்றுலையோ சேருவான், உதிர்ந்தால் சிவன் வயிற்றில் சேரலாம். புட்டுக்கு தெரியுது, நமக்குத்தான் தெரிய மாட்டேங்குது. எப்போ தெரிய போகுதோ கணக்கு தெரியலை. புட்டு புதுந்து போச்சு சார். எடுத்து வாயில் வச்சான், அவன் சாப்பிட்டு எந்த காலம் ஆச்சு, நம்ம கொடுத்தோமா. சதுர்த்தி அன்னைக்கு கூட 24 பலகாரத்தை வச்சு பிள்ளையார முன்னால் வச்சு இந்த மூடிய லேசாக திறந்துட்டு கப்புன்னு மூடிடுவோம். ஆவி கூட அவருக்கு முழுக்க போகப்படாதான். நம்மளை என்ன சார் பண்ணுறது. அவர் என்னைக்கு சாப்பிட்டார், அன்பை சாப்பிட்டான். அன்பே நைவேத்தியமும், அன்பே நல்லர்ச்சனையும், அன்பே எல்லாம் அவனுக்கு. வந்து கிழவியின் அன்பை சாப்பிட்டான். வேலை பார்த்தான், என்ன வேலை பார்த்தான், கூடையை தூக்கி ஆற்றுக்குள்ளே போட்டான். கூடை அடிச்சுக்கிட்டு போகுது, வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறான். நம்மளையெல்லாம் பிறவிக்கடலில் போட்டு விளையாடினவன் இல்லையா, காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி மாணிக்கவாசக சாமி. அதைத்தான் கம்பர் எடுத்துக்கிட்டார். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார்னார் மாணிக்கவாசகர். விளையாடினதை பின்னாலே வந்த கம்பர் விளையாடின்னு எடுத்துக்கிட்டதை விளையாட்டுடையார்னு மாத்தினார். விளையாடுறான், ஒன்றும் செய்யலை, எந்த சாதனையும் இல்லை. எல்லாருக்கும் கோபம் வந்தது, பாண்டிய ராஜாவுக்கு சொல்லிவிட்டார்கள். ராஜா வந்து பார்த்தா இந்த ஆள் செய்கிறது பூரா தப்பு, ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கிறான், படுக்கிறான், எந்திரிக்கிறான், ஒரு கிழவியை ஏமாற்றி புட்டு வாங்கி சாப்பிட்டான்.
கூலியை வாங்கிக்கிட்டு வேலை பார்க்காம இருக்கிறான் அடின்ட்டார் அவர். ஒரு அடி முதுகில் விழுந்தது, எல்லாரும் முதுகிலையும் விழுந்தது, அவ்வளவுதான். கரை ஒழுங்காயிற்று, வெள்ளம் வடிந்தது, கூலியால் மறைந்து விட்டார். எனக்கு ஒரு சந்தேகம், நமக்கு தான் சந்தேகமாக தான் இருக்கு. என்ன சந்தேகம்? அடித்த பொழுது எல்லாரும் முதுகிலையும் அடி விழுந்ததா இல்லையா? ஆமாம் விழுந்தது. அவர் புட்டு வாங்கி சாப்பிட்டார்ல, எல்லாரும் வாயிலையும் புட்டு விழுந்ததா? என்னங்க சார் நியாயம், யோசிங்க. புட்டு ரொம்ப இனிப்பாக இருக்கு, நம்ம கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பாகு மாதிரி. புட்டு சாப்பிட்டது எங்களுக்கு வேண்டாமோ? என்ன அநியாயமாக இருக்கு, புட்டு மட்டும் உங்களுக்கும் அடியில் எங்களுக்கு பங்கா? ஏன்யா சிவபெருமானன், இது என்னையா நியாயம் கேட்குறோமா இல்லையா? மாணிக்க வாசக சாமி பதில் சொன்னார், அவன் பெரிய எத்தன்றான்னார். எத்தன்ன என்ன தெரியுமா? ஏமாத்துக்காரன் அர்த்தம். எல்லா உயிருமாய் தடைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனை உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெடுந்தருளுவதினியே. இப்படி சொன்னா புரியாது, நான் அர்த்தம் முதல்ல இருந்து சொல்றேன். ஏன் அப்படி நமக்கு வாயில புட்டு படலை? எம்பெருமான் உள்ளேயும் இருக்கிறான், வெளியிலும் இருக்கிறான். வெளியில இருக்கிற போது கடை, உள்ளே இருக்கிற போது உள் கடவுள். கடந்தும் இருப்பான், உள்ளேயும் இருப்பான். வெளியில இருக்கிற பொழுது புட்டு சாப்பிட்டா நம்ம வாயில படலை, உள்ளே இருக்கிற போது அடி வாங்கினா நமக்கு அடிபட்டது. இப்போ எனக்கு அடுத்த சந்தேகம், உள்ளே இருக்கிற போது புட்டு சாப்பிட்டு விட்டு வெளியில் இருக்கிற போது அடி வாங்கியிருந்தான்னா அடி நமக்கு படாதில்லை? ஏன் அப்படி பண்ணனா? அவனுக்கு தெரியும், இனிப்பு வர்ற பொழுது ஒரு பகல நம்மளை நினைக்க மாட்டாங்க. ஆமாம், சந்தோஷத்தில் பகவானை எப்போ சார் நினைச்சோம்? ஃபஸ்ட் கிளாஸ் காரு வாங்குறோம், பண்டாட்டிய பக்கத்தில் உட்கார வச்சு கழுத்து முழுக்க நாதரில் சம்பத்து செட்டி கடையே இருக்கு, வச்சு கூட்டிக்கிட்டு போகிறோம் அழகான பண்டாட்டி. ராத்திரி 12:30 நடு ராத்திரி போகிற பொழுது நம்ம தான் ஓட்டிக்கிட்டு போகிறோம், கார் நின்று வச்சு. அழகான பொண்ணு, நகை வேற, காரு வேற, ராத்திரி நேரம் முருகா முருகா. முருகன் சிரிக்கிறான், யாப்பு காலையில் பிடிச்சி நான் நினைச்சியாங்கிறேன். மாட்டிக்கிட்டா தானே சார் நினைப்போம். பெருமானுக்கு தெரியும், அடி வாங்குற பொழுது தான் நினைப்பான். அதனால தான் உள்ளே இருக்கிற போது அடி வாங்கினான், வெளியில் இருக்கிற பொழுது புட்டு சாப்பிட்டான். எல்லா உயிருமாய் தடைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனை. என்ன சார் திருவாசகம், அச்சர லட்சம் அழிப்பொருள் வாக்கிற்கு அருட்கவி அற்புதமேன்னார் சித்தானந்த பாரதி. நம்ம நம்முடைய பேரு பெரும்பேர் இல்லையா? அவ்வளவுதான், பிட்டுக்கு மனசு வந்தது. நான் ஒன்று சொன்னேன், வந்திய பாடினார் எங்க தெரியுமா? ஏன் பெருமான் பிட்டுக்கு மனசு வந்தார்? அது மாணிக்க வாசகருக்காகவா? இல்லை, மாணிக்க வாசகர் சாமி சொல்றார், ஆங்கது தன்னில் அடியவர்க்காக பாங்காய் மனசு வந்து அருளிய பரிசும். திருவாசகம் முற்றோதல் பண்றவங்க ரொம்ப பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆங்கது தன்னில் அடியவர்க்காக, எனக்காகன்னு சொல்லலை, நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன், சிவபெருமான் எனக்காகத்தான் வந்து புட்டுக்கு மண் சுமந்தார். இந்த திமிரு போக மாட்டேங்குது, எனக்காக நான் நான் நான். இப்போ நான் கடைசி வரைக்கும் விட மாட்டேங்குது. ஹோட்டலுக்கு போனால் கூட இட்லி வேண்டாம் தோசை வேண்டாம் நான் கொண்டாங்கிறேன். நம்மளை என்னைக்கு சார் உருப்பட போகிறோம், என்னைக்கு உருப்பட போகிறோம் தெரியலையே. நான் எனது விட மாட்டேங்குதே. மாணிக்க வாசக பெருமான் பார்த்தார், ஆங்கது தன்னில் அடியவர்க்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும். முடிஞ்சது, ராஜா வந்து காலில் விழுந்தான், திரும்பவும் வாங்க அண்ணா. இல்லைப்பா, இனிமே சுட்ட சட்டி அவ்வளவு தான். நான் சொக்கலிங்க பெருமானை கும்பிட்டு போகிற வழிக்கு புண்ணியம் தேடனப்பா, போது இந்த வாழ்க்கை. புறப்பட்டார் சொக்கலிங்க பெருமானை கும்பிட்டார், ஒவ்வொரு ஊராக போனார், திருக்கடுக்குன்றத்துக்கு போனார், திருப்பெருந்துறைக்கு போனார், ஜோதி தோன்றிட்டு கடைசி சிதம்பரத்துக்கு போனார், சிதம்பரத்தில் அமர்ந்தார், பல நாட்கள் வாழ்ந்தார். கடைசிகளே சொக்கலிங்க பெருமான் சிதம்பரத்துக்கு போய் இவர்கிட்டே திருவாசகத்தை பூரா எழுதி வாங்கிக்கிட்டார். திருவாசகம் 658 பாட்டு. அது எப்படிங்கிறீங்களா? சிவபுராணம் ரொம்ப பேருக்கு தெரியும், தெரியலன்னா உங்கள் காலத்தொட்டு கும்பிட்றேன், இன்னிலேருந்து படிங்க. ரொம்ப பேருக்கு தெரியும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 1000 கவலை வந்தாலும் சிவபுராணம் படித்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா அந்த கவலை ஓடிப்போயிரும். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, எத்தனை பாட்டுன்னு சொன்னேன், 658 பாட்டு.
நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஆறு வாழ்காச்சார். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பின்னகந்தன் பெய்களர்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கலர்கள் வெல்க, கரங்குவிவார் உண்மைகளும் கோன்கலர்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்க. அஞ்சு வெல்க. ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் வந்தனடி போற்றி, சீரார் பெருந்தரணம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி. எட்டு போற்றி. ஆறு வாழ்க, அஞ்சு வெல்க, எட்டு போற்றி. ஆறு அஞ்சு எட்டு, மொத்தம் 658 பாட்டு. திருவாசகம் என்பதற்கு சிவபுராணத்திலே ஒரு அடையாளம் காட்டினார் மாணிக்கவாசக சுவாமி. அதான் முன்னுரை. நமசிவாயன்னு ஆரம்பித்தாரு. ஏன் சார், உனக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கலையா? நான் பண்ணுறேன்யா. என்ன குருநாதன் சாதாரணமாக கிடைக்க மாட்டான். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. குருநாதன் கிடைக்க மாட்டான். நான் குருநாதனாக இருக்கிறேன். நமசிவாய வாழ்க, வாங்கிக்கோ, உபதேசம் பண்ணுறேன். நாதன் தாழ் வாழ்க. யார் அந்த நாதன்? திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட ஆத்மநாதன். அதனால தான் திருப்பெருந்துறையிலே சிவலிங்கம் இருக்காது, ஆவுடை மட்டும் இருக்கும். ஏன்? பெருமான் மதுரைக்கு வந்துட்டார்னு சொல்கிறாங்க. இல்லை, மனசுக்குள்ளே இருக்கவரை எப்படி பார்க்க முடியும்? ஆன்மாவுக்குள்ளே இருக்கவனை எப்படி பார்க்க முடியும்? அந்த ஆத்மநாதன் தாழ் வாழ்க. இன்னொன்று சொல்லவா, சிவபுராணத்தில் 32 வரி. நான் இந்த சிங்கப்பூரில் இருந்த பொழுது திருவாசகத்துக்கு உரை எழுத சொன்னார்கள். 658 பாடலுக்கும் உரை எழுதியிருக்கிறேன். 658 பாடலையும் ஓதுவார்கள் பாட, நான் உரை சொல்ல. அதுதான் அந்த சீடி, 16 மணி நேரத்துக்கு ஓடுற சீடி. முழுக்க திருவாசகம். ஒரு 22 நாள் என்னை கொண்டு போய் சிறையில் போட்டாங்க. சந்தோஷமான சிறை. நானும் மாணிக்கவாசகருமாக இருந்தோம். அப்போ தான் அது எழுதினது, அப்போ படித்தது. 32 வரி சிவபுராணத்தில் என்ன கேள்வி எல்லாம் கேட்கப்படாது. இந்த வாத்தியாராக பிறந்தாலே கேள்வி கேட்டு பழகி போச்சு. ஆனால் பதில் சொல்லாட்டாலும் நாங்களே பதிலும் சொல்லிக்குவோம். வினாவும் நானே, விடையும் நானேன்னு. 32 வரி என்ன தெரியுமா? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். வீடு உருவேன்னு சொல்கிறதா, வீடு உற்றேன்னு சொல்கிறதா? இன்று வீடு உற்றேன், நான் உன் திருவடியில் சேர்ந்து விட்டேன்ங்கிறாரே. சேர்ந்துட்டா எப்படி பாடுவார்? அப்போ சேர்வேன் தானே சொல்லணும். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். 32 வரி. மாணிக்கவாசக சுவாமிகள் 32 வயதில் இறைவனோடு இரண்டற கலந்தார். 32 வரி பாருங்கம்மா. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனே. டார்வின் கூட மனிதனோட நிறுத்தி விட்டாரு. எதுல இருந்தோ நம்ம பிறந்தோம்னு சொல்றாரு, நமக்கு நல்லாவே தெரியும். மனிதன் வரைக்கும் கொண்டாந்து நிறுத்தி விட்டாரு. மாணிக்கவாசக சுவாமி அதுக்கும் மேல போனாரு. பெரிய சயின்டிஸ்ட் சார். அறிவியல்னு ஒரு நாள் முழுக்க பேசலாம் திருவாசகத்தில். அறிவியல் புல்லாகி பூடாய் புடுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய். அதுக்கு மேல பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இந்த இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான். உலகத்தில் சிறந்தது எது சார்? தாய். மட்டமானது எது? நாய். சரிதானே, மாத்திரப்படாது. உலகத்திலே சிறப்பு தாய் தானே, அவளை விட சிறப்பு உண்டா? கடவுள் எல்லா இடத்திலும் தான் இருக்க வேண்டும் என்று தாயை படைத்தான். அவளுக்கு மிஞ்சி யாரு உண்டு? மட்டமானது இந்த நாய். ஏன் தெரியுமில்ல, சிறுநீர் கடித்து எல்லை போட்டுக்கிட்டு அதுக்குள்ள வேற நாய் வந்தா கத்திக்கிட்டு இருக்கும். என்ன வேணாலும் செய்யும், அர்த்தம் இல்லாம ஓடும். இப்ப நான் குறுக்கு நடுக்கும் போனோம்னா ஒரு மாதிரியா பார்ப்பாங்க என்ன? எங்க ஒன்று ஒரு நோக்கம் இல்லாமல் போறீங்களே.
ஏதோ எங்கேயோ ஒரு காரியத்தை சாதிக்க போகிற மாதிரி போயிட்டு போயிட்டு ஓடி வரும். தான் கக்கினதை தானே சாப்பிடும். மனுஷன் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா மனுஷன் இல்லை.